ஒரு பையன் பிறக்கிறான், அந்த பையன் பேர் தான் ஹஃப்ஸ். அந்த பையனுக்கு தான் நான் சொன்னேன் அரபுகள் மூணு பேர் வைப்பாங்க, அந்த பையன் தான் அபு உமைர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பெயர். இந்த பையனுடைய பெயர் ஹஃப்ஸ்ன்னு சொல்லி. ஒரு நாள் அபு தலஹா அவர்கள் தன்னுடைய வேலைக்காக பக்கத்தில் உள்ள எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் அந்த ஹஃப்ஸுங்கிற பையன் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான். மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வர்றான், பையனுடைய முகத்தில் ஏதோ ஆட்டம் தெரியுது. உம்மு சுலைம் நினச்சாங்க, சரி ஏதோ பையன் விளையாடினதில் களைச்சி போய் இருக்கிறான், ஏதாவது சமைச்சு கொடுத்தா சரியாயிடும் சொல்லி கொஞ்ச நேரம் பையனை உறங்க வச்சுட்டு தான் போய் சமையல் கட்டில் சமைக்கிறாங்க. உணவு ரெடியானதும் மகனை கூப்பிடுறாங்க, சத்தம் இல்லை. பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, மகன் இறந்து போயிட்டாங்க. ஹஃப்ஸுங்கிற அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. மாலை நேரம், இப்போ கணவர் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுவார். அந்த காலத்தில் வீடுகளில் விளக்கெல்லாம் கிடையாது. அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, புயூத்தி யௌமை இதின் லைஸ ஃபீஹா மசாபி, வீட்டில் விளக்கு இல்லை. இப்போ கணவர் வெளியிலிருந்து வந்ததுமே இந்த தகவலை எப்படி சொல்கிறது வேண்டான்னு சொல்லி மகனை, இறந்து போன மகனை ஒரு அறையில் வச்சிட்றாங்க. அவர் வீட்டுக்கு திரும்புகிறாரு, வந்து கேட்குறாரு, எங்கே என் மகனை கூப்பிடு, ஹஃப்ஸை கூப்பிடுன்னு சொல்கிறாரு. உம்மு சுலைம் சொன்னாங்க, இல்லை இன்னஹு கதிஸ்தரா, அவர் ஓய்வெடுத்து கொண்டாருங்கிறாங்க. ஓய்வெடுத்து கொண்டாருன்னு அந்த அம்மா சொன்னது உலகத்தினுடைய கஷ்டத்தை விட்டு ஓய்வெடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி, இவர் விளங்கிக்கிட்டாரு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தன் கணவருக்காக தன்னை அலங்கரித்து அந்த இரவில் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க. காலையில் அழகான முறையில் தன் கணவருக்கு மகன் இறந்ததை விளக்குனாங்க. ஒருத்தர் ஒரு பொருளை உங்கள்கிட்ட இரவலாக கொடுத்து, அந்த இரவுள் பொருளை பல வருஷமாக அனுபவிச்சிங்க, அனுபவித்த நேரத்தில் திடீர்னு உரியவர் கேட்குறார் கொடுன்னு சொல்லி, இப்போ கஷ்டத்தோடு கொடுப்பீங்களான்னு கேட்டான். இல்லை இல்லை, அடுத்தவன் பொருளை கேட்டால் கொடுத்துட வேண்டியதான். அல்லாஹ் நமக்கு ஹஃப்ஸுங்கிற ஒரு குழந்தை இரவலாக கொடுத்தான், அல்லாவே வாங்கிக்கிட்டான்னு சொல்லி, அல்லாவே வாங்கிக்கிட்டான். அவன் கொடுத்த இரவுள் தான், நமக்கு சொந்தமானதல்ல, கொடுப்பதும் எடுப்பதும் அவன்தானேன்னு சொல்லி அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நடந்ததை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபீ லைலதிஹிமா, இரவில் இவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டார்களே அதில் பரக்கத்து செய் என்று. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய சாலையான நன்மக்களை கொடுத்தான். அந்த பெண்ணுடைய பொறுமை, மகனை இழந்த அந்த விஷயத்தை கூட கணவனிடத்தில் அவ்வளவு பக்குவமாக சொன்னான். துன்பங்களின் போது எவ்வளவு அழகான பக்குவம் வேண்டும் என்பதை இதை விட ஒரு அழகான வரலாறை சொல்ல முடியாது. அதனால் கேரளாவில் உள்ள முஸ்லிம்கள் நல்ல முஸ்லிம்கள், இறை நம்பிக்கையிலும் மற்ற விஷயங்களும் நல்ல மக்கள். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். இது போன்ற சோதனைகளிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். சோதனை வந்து விட்டால் பொருந்தி கொள்ளணும், சோதனை எதிர்பார்க்கக்கூடாது. வந்த சோதனையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து பொறுத்து கொள்ளணும். இதைத்தான்